நாகை மாவட்டம் புள்ளாச்சி சம்பவத்தால் நாடே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய தாக்கம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்று அனைத்து தரப்பட்ட கட்சிகளாலும் பொதுமக்களாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகளான நால்வர் மீது காவல்துறை ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்று முன்தினம் இந்த குமுலின் தலைவனான திருநாவுக்கரசு வீட்டில் சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தினர். மேலும் இந்த வழக்கு தற்பொழுது சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக இருக்கும் திருநாவுக்கரசின் தாயார் நேற்று செய்தியாளர்களிடம் சிறிதும் மனச்சாட்சி இல்லாமல் தன்னுடைய மகன் யோக்கியன் என்று சொல்லி ஆவேசப்பட்டுள்ளார். இது மட்டுமல்லாமல் புதிதாக ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளார். அதற்கு முன் திருநாவுக்கரசு செய்த காரியத்தை முதலில் விளக்குவோம். அதன்பின் அவனின் தாயார் கூறியதையும் அதற்கு அறந்தாங்கி நிஷா கொடுத்த பதிலடியையும் பார்க்கலாம். சின்னப்பம்பாளையம், இது பொள்ளாச்சியில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊராகும். இங்கு சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இங்குள்ள ஒரு வீட்டில்தான் திருநாவுக்கரசு குடும்பம் வாழ்ந்த பழைய வீடாகும். இது இவர்களின் சொந்த வீடாகும். ஒரு பிரச்சனை காரணமாக இவர்கள் அங்கிருந்து பொள்ளாச்சிக்கு வந்து செட்டில் ஆகிவிட்டனர். அதன்பின் சின்னப்பம்பாளையம் வீட்டிற்கு திருநாவுக்கரசின் தந்தை மட்டுமே வாரம் ஒருமுறை வந்து போவார் என்று அங்குள்ள மக்கள் தெரிவித்தனர். இதனால் இந்த வீடு எப்போதும் பூட்டியே இருக்கும். இந்த வீட்டைத்தான் திருநாவுக்கரசின் பண்ணை வீடாக சொல்லப்படுகிறது. இதனால் இது திருநாவுக்கரசிற்கு சாதகமாக போய்விட்டது. காலையில் வீட்டை விட்டு வெளியேறுவது, அதன்பின் இந்த சின்னப்பம்பாளையம் வீட்டிற்கு செல்வது, அங்கு நண்பர்களை வரவழைத்து குடியும் கூத்துமாக லூட்டி அடிப்பது, அதன்பின் இரவு 10 மணிக்கு மேல் பொள்ளாச்சியில் உள்ள தனது புது வீட்டிற்கு செல்வது என அடிக்கடி இந்த மாதிரியான வேலைகளில் மட்டுமே முதலில் ஈடுபட்டு வந்தான் திருநாவுக்கரசு. அதன்பின் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடிக்க முடிவெடுத்தான். அதன்படி அவனும் அவனுடைய நண்பர்களும் முதலில் கோவை மற்றும் பொள்ளாச்சியில் உள்ள இளம் பெண்களிடம் ஃபேஸ்புக் மூலம் காதல் வலை வீசி அவர்களை இங்கு வரவழைத்து அவர்களை மிரட்டி அவர்களிடம் இருந்து நகை மற்றும் பணம் ஆகியவற்றை கறந்துள்ளனர். இதை அந்த இளம்பெண்கள் வெளியில் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களிடம் கட்டாய செக்ஸ் வைத்து கொண்டு அதை போனில் படம் பிடித்து மிரட்டியும் இருக்கிறார்கள். இதேபோல் சில திருமணமான பெண்களையும் ஒரு டாக்டரையும் இவர்கள் டார்கெட் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவ்வாறு பெறப்படும் இந்த பணம் அவர்களுக்கு பத்தவில்லை என்பதால் தங்களுடன் இருக்கும் மற்ற நண்பர்கள் மற்றும் ஏராளமான காதல் ஜோடிகளுக்கு இந்த வீட்டை காதல் செய்ய புகழிடமாக கொடுத்துள்ளான் திருநாவுக்கரசு. அப்படி இங்கு வரும் காதல் ஜோடிகள் இந்த ரூமில் காதல் லீலைகளில் ஈடுபடுவார்கள். அதை அந்த ரூமில் உள்ள ஒரு ஓட்டையில் இந்த திருநாவுக்கரசால் மறைத்து வைக்கப்பட்ட கேமராவில் பதிவாகிவிடும். பின்னர் என்ன நடந்திருக்கும் என்பது உங்களுக்கே தெரியும். ஆம், பணம் நகைகளை கொடுங்கள், இல்லை என்றால் இந்த வீடியோ இன்டர்நெட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்துவிடுவோம் என்று அவர்களை மிரட்டி அவர்களிடம் இருந்து பணம் மற்றும் நகைகளை திருடியிருக்கிறார்கள். இப்படி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவில்தான் ஒரு பெண், டேய், நான் உன்னை நம்பிதானே வந்தேன், என்னை இப்படி செய்ய சொல்கிறாயே என்று கதறி துடித்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். மேலும் இவர்கள் செய்யும் இந்த செயல் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு தெரியாமல் இருப்பதற்காக வீட்டில் அதிக சப்தத்துடன் சினிமா பாடல்களை போட்டு விடுவார்களாம். வெளியில் பார்ப்பவர்களுக்கு இவர்கள் ஏதோ பாட்டு கேட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடி கூத்தடிக்கிறார்கள் என்றுதான் தெரியுமாம். இப்படித்தான் அங்குள்ள மக்களையும் இவர்கள் ஏமாற்றியிருக்கிறார்கள். இவ்வளவு விஷயங்களையும் திருநாவுக்கரசு தனது நண்பர்களுடன் சேர்ந்து 7 வருடங்களாக சுமார் 200க்கும் மேற்பட்ட இளம்பெண்களை சீரழித்து அதன் மூலம் சுமார் 1500க்கும் மேற்பட்ட வீடியோக்களை எடுத்தும் அதை பணத்திற்காக முக்கிய விஐபிகளுக்கு விற்றும் சில அரசியல்வாதிகளுக்கும் விற்றும் எண்ணற்ற வீடியோக்களை டெலிட் செய்தும் இருக்கிறான். இதனால்தான் தற்போது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளான். ஆனால் அவனது அம்மாவோ ஒன்றும் தெரியாத பெண் போல என்ன சொன்னார் தெரியுமா? ரோட்டில் போகிற ஏதோ ஒரு ஐட்டத்தை இழுத்து வந்து அடித்து அளவைத்து மிரட்டி அதை வீடியோவாக எடுத்து கடைசியில் என் மகனை அதில் சிக்க வைத்துள்ளனர். என் மகன் அப்படி எதுவும் செய்யவில்லை, அவன் அப்படி செய்யும் ஆள் இல்லை, என் மகன் யோக்கியன் என்று மனசாட்சியே இல்லாமல் நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்துள்ளார் திருநாவுக்கரசின் தாயார்.
சமீபத்தில் கூட திருநாவுக்கரசின் தோழியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து அவரிடமும் விசாரித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் திருநாவுக்கரசின் அம்மா கொடுத்த இந்த பேட்டியால் மரண கடுப்பான விஜய் டிவி புகழ் அறந்தாங்கி நிஷா சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு அவருக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார். அதில் அவர், அட அறிவு கெட்ட ஜென்மமே, உன் மகன் எத்தனை பேருடைய வாழ்க்கையை சீரழித்துள்ளான் தெரியுமா? அது உன் கண்ணுக்கு தெரியவில்லையா? ரோட்டில் போகிற ஐட்டத்தை எதுக்கடி இந்த விஷயத்திற்கு அழப்போகிறது? காசு கொடுத்தால் அது வேலையை அது செய்து விட்டு போகப் போகிறது. நீயெல்லாம் தாயா? மூதேவி மூதேவி, இப்படி பேசுவதற்கு உன் நாக்கு அழுகவில்லை என்று மிக கோபத்தோடு பேசியுள்ளார் அறந்தாங்கி நிஷா.